மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். போனா பூமி ஏன் இப்படி பண்றா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். முட்டாள்தனமா கோவத்துல அவசரப்பட்டு பேசக்கூடாத வார்த்தையில சொல்லக்கூடாதத சொல்லிட்டேன். ஆனா நான் ஏன் அப்படி பேசலன்னு உனக்கு தெரியுமா? ஜெனியோட கண்டிஷன் என்ன? அவ சாக போறா. டாக்டர் அவளுக்கு கெடு விதிச்சிட்டாரு. இதெல்லாம் உனக்கு தெரியுமா? நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? விளாத்தி குளத்துல பிரிஞ்சிருந்து கஷ்டப்பட்டு ஒண்ணு சேர்ந்தோம். ஷோ மறுபடியும் ஒரு பிரிவா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உங்ககிட்ட ஜெனியோட கண்டிஷனை பத்தி நான் சொல்லியிருக்கணும். எங்க இருக்க பூமி? பப்புவையும் கூட்டிட்டு போயிட்டேன். உன்னை நான் எங்கன்னு போய் தேடுவேன். சூப்பர் மருமகளே, உன்னை நான் ஊசி பட்டாசுன்னு நினைச்சேன். ஆனா நீ ஊரையே அதிர வைக்கிற ஆட்டம் பாம். உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நானும் வெக்கத்தை விட்டு உண்மையை ஒத்துக்கிறேன். நான் எவ்வளவு பெரிய கில்லாடியா இருந்தாலும் இந்த பூமி விஷயத்துல மட்டும் எப்பவுமே மொக்க வாங்குவேன். அவளை வெளியே அனுப்ப இது வரைக்கும் நான் போட்ட பிளான் எல்லாத்தையுமே அவன் ஈஸியா உடைச்சிட்டான். என் புருஷன் போடுற பிளான் எப்பவுமே சொதுப்பல் தான். இந்த நேரம் பார்த்து அந்த ஆளு எங்க போய் தொலைஞ்சாருன்னு கூட தெரியல. ஆனா நீ இப்ப போட்ட பிளான் இருக்கே, சூப்பர். நீ போட்ட போடல அவன் வீட்டை விட்டே வெளியே போயிட்டா. ஜெனிய கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியால தான் இருக்கேன்னு பூமி கிட்ட வருண அவமாயாலேயே சொல்ல வச்சிட்டே. அந்த வார்த்தைக்கே அவ செத்துட்டா. உனக்கு எவ்வளவு கோடி கொட்டி கொடுத்தாலும் தகுமா? ஐயோ அத்தை, இதெல்லாம் சாதாரண விஷயம். உனக்கு இது சாதாரணம், ஆனா எங்களுக்கு எவ்வளவு பெரிய சம்பவம் தெரியுமா? இல்ல பின்ன ஜெனி கைய கொடு. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டரை வச்சு நம்ப வச்ச பாரு, அதுதான் மாஸ்டர் பேஸ். சூப்பர். பூமி ரோஷக்காரி, அவ இனிமே திரும்பி வரவே மாட்டா. நாங்க அதுக்குள்ள உனக்கும் வருணுக்கும் கல்யாணம் பண்ற வேலைய பாக்குறோம். இது என் கனவுமா? அத்த அவசரப்படாதீங்க. நாம இப்போ குழியை தானே தோண்டிருக்கோம், அதுக்குள்ள கட்டடம் எல்லாம் கட்டக்கூடாது. முதல்ல அஸ்திவாரத்தை பலமா போடணும். ஆமாமா, கரெக்ட் கரெக்ட். ஆனா அதுவும் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லிடு. முதல்ல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை வர சொல்லுங்க. அவரு நம்ம பேச்ச கேக்குற ஆளா இருக்கணும். அதுக்கெல்லாம் ஆளு ரெடியா இருக்கு. உன் பிளான் என்னன்னு சொல்லு. முதல்ல ஜோசியர் வரவேங்க, அவரு நான் சொல்றபடி செய்யணும். பூமி ஆட்டோவை மிஸ் பண்ணி ரொம்ப நேரம் ஆச்சு. எங்க போய் தேடுறதுன்னு தெரியல.
என்ன பண்றது? பப்பு கிட்ட போன் இருக்கும்ல, பப்புக்கு போன் பண்ணி பாப்போம். வேணும்னே ரெண்டு பேரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்களா இல்ல சார்ஜ் இல்லையா? பூமி அப்படி எங்க போயிருப்பா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.